தென்பெண்ணை ஆற்றில் போச்சம்பள்ளி அருகே மொரசப்பட்டி என்னுமிடத்தில் கழுதைகள் மூலம் பல வருடங்களாக மணற்கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாள்தோறும் சுமார் 20 யூனிட் மணலை கொள்ளையடித்து அவற்றை மூட்டைகளாக கட்டி கழுதைகள் மூலம் அகரம் கிராமத்துக்கு எடுத்துச் சென்று பின்னர் அங்கிருந்து காரிமங்கலத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வெளி மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மணல் அள்ளிகிட்டே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணோம், ஒன்றும் முடியல. எந்த அதிகாரிகளும் இதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுக்கலை. மணல் கொள்ளை அதிகமாகிட்டுக்கிறதுனால விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிப்படையுது, நீர்வரத்தும் குறைஞ்சிட்டே போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கல நெடுங்கல் மேலே நெடுங்கல் பிரிட்ஜிலிருந்து அகரம் பிரிட்ஜ் வரையும் தான் மணல் இருக்குது. அதை இருக்க இருக்க சுரண்டி எடுத்துகிட்டே இருக்காங்க. மணல் கொள்ளையர்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஒரு நாளைக்கு குறிப்பிட்டத்தட்ட ஒரு 20 யூனிட்டுக்கு மேலே எடுத்துகிட்டே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்டுக்க மாட்டேன்றாங்க. அதே பகுதியை சேர்ந்த சிலரே ஆட்களை வைத்து மணற்கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தால் காவல்துறையினர் தங்களை மிரட்டுவதாக இளைஞர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர். காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு எவ்வித பயமும் இன்றி வெளிப்படையாக மணற்கொள்ளை நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பப்ளிக்கு இதனால் நிறைய தொந்தரவு இருக்குது. மெயினாக சொல்லணும்னா விவசாயம் நிறைய பாதிப்படையுது, நிலத்தடி நீர் பாதிப்படைகிறது, ஆற்றில் இருக்கிற அந்த மாட்டு மாடுங்களுக்கான தண்ணி உணவு இல்லை எதுவுமே இல்லாத போயிருக்கு. நோண்டி 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 ஆழத்தை அதிகப்படுத்தி இருக்கிற வளத்தை எல்லாத்தையும் சுரண்டுறாங்க. கனிம வளங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. இதை தடுக்கணுன்ட்டு நாங்களும் எவ்வளோ பண்ணோம், முடியல. அதனால் இது இங்கே அரசாங்கத்துக்கு நாங்கள் இது கொண்டு வரோம். மாவட்ட செயல் அலுவலர்களோ இல்லை தனிப்பட்ட இதில் ஒரு அதிகாரிங்க போலீஸோ இல்லை ஏதோ வந்து இதை தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நெடுங்கல்லிலிருந்து அகரம் வரையிலான மணலை மணல் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டதால் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு விவசாயத்திற்கான நீர் கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மணல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.